தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை என்றாலே அனைவரது மனங்களிலும் தோன்றும் எண்ணங்களில் போக்குவரத்து நெரிசலும் ஒன்றாக இருக்கும். இதற்கிடையே போக்குவரத்து காவல்துறைக்கு விதிமீறல்களும் விபத்துகளும் சவாலாக விளங்கி வருகின்றன. அபராதங்கள் உயர்த்தப்பட்டதாலும் ANPR CCTV கேமராக்கள் மூலம் கண்காணித்து அபராதம் விதிக்கப்படுவதாலும் விதிமீறல்கள் குறைந்து வருகின்றன. 2021 சாலை விபத்து மரணங்கள் 573 இருந்த நிலையில் கடந்த ஆண்டு சற்று குறைந்து 508 பதிவானது. அது மட்டுமின்றி போலீசாரின் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் கை கொடுத்துள்ளன. நிறைய இந்த ஸ்டாப் லைன் போட்டு அதை ஹோல்ட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து நிறைய எங்களை மாதிரி ஆளுங்களை கூட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுறாங்க, அட்வைஸ் பண்ணி சொல்லித்தராங்க. அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேமரா வேறு வந்திருக்கு. ஸோ அதனால் எங்கள் பசங்களும் சரி, அது இல்லாமல் மற்ற மக்களும் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து இதனால் வந்து கொஞ்சம் அவேர்னஸோடு இருக்காங்க. பயமாயிருது. ஏன்னா வந்து ஐயோ 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஃபஸ்ட் டைம் போட்டால் 500 ரூபாய், செகண்ட் டைம் போட்டால் 1000 3000 அப்படின்னும்போது எங்களுக்கு அது வாழ்வாதாரம் பாதி. 3 நாள் வேலை சில காசு எங்களுக்கு ஒரே நல்ல போய்டும். ஸோ அதுனால் அதுவும் ஒரு காரணம். அதனால் நாங்கள் கொஞ்சம் பயந்து ஒர்க் பண்ணுறோம். நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலனா கூட இப்போ அங்கங்கே ஃபுல்லாக சிசிடிவி கேமரா வச்சிட்டாங்க. அதனால் நம்ம எதுலேயுமே தப்பிக்க முடியாது. அதனால் கரெக்டாக நம்ம ரூல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்தி கரெக்டாக போகணும்னா நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமே கிடையாது. இப்போ வந்து இவங்க பார்க்குறாங்க அவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மும்பரமாக போகக்கூடாது. நம்ம விஷயத்தில் கரெக்டாக இருந்ததுன்னா அவங்க நம்மக்கிட்டே வரமாட்டாங்களே, புரியுதுங்களா? அதனால் வந்து ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். சென்னையில் கடந்த ஆண்டு ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டிய வழக்குகள் சுமார் 25% குறைந்துள்ளது. சீட் பெல்ட் அணியாமல் கார் ஓட்டிய வழக்கு 10%, வேகமாக வாகனம் இயக்கிய வழக்குகள் 17689 இருந்து 5283 குறைந்துள்ளன. செல்போன் பேசிக்கொண்டே வாகனம் இயக்கிய வழக்குகள் 17955 குறைந்தது. சிக்னல் தாண்டி சென்ற வழக்குகள் 77437 இருந்து 42416, குடித்துவிட்டு வாகனம் ஓட்டிய வழக்குகள் 28023 இருந்து 20893 குறைந்தது. கடந்த 7 மாதங்களில் சாலை விதி மீறல்கள் தொடர்பாக 60 கோடி ரூபாய் அபராதம் வசூல் செய்யப்பட்டுள்ளது. இது வாகன ஓட்டிகளுக்கு சிரமங்களை ஏற்படுத்தினாலும் விழிப்புணர்வு மூலமாகவும் விதி மீறல்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சென்னை போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மயில் வாகனன் தெரிவித்தார். ஏன்னா கவர்மெண்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான், அதிகமான அவேர்னஸ் கொடுக்கணும், எஜுகேஷன் கொடுக்கணும், அதன் மூலமாக மக்கள்கிட்ட வந்து கோஆப்ரேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது. ரெண்டாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஃபிசிக்கல் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய தேவையற்ற ஒரு ஆர்குமெண்ட்ஸு பிரச்சனைகள் வருது. அதனால் அதை குறிச்சிட்டு நம்ம வந்து எலக்ட்ரானிக் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணலான் இருக்கோம். அதனால தான் லைக் இன்டர்செப்டர் வெஹிக்கிள் இருக்குது, ANPR கேமரா போட்டிருக்கோம், தென் ட்ராஸ்ன்னு சொல்லிட்டு முக்கியமான கால்டர் எல்லாத்தையும் இணைச்சி அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வயலேட் பண்ணவங்களை வந்து சலான் ரைஸ் பண்ணுறது. ஸோ இது மாதிரி வந்து எலக்ட்ரானிக் மீடியா மூலம் எலக்ட்ரானிக் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு அண்ட் அவேர்னஸ் கிரியேஷன், இந்த ரெண்டு மூலமாக வந்து மக்கள்கிட்ட வந்து இன்னும் பெட்டர் கோஆப்ரேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம், கம்ப்ளைண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறோம். பல்வேறு முயற்சிகள் திட்டங்கள் மூலமாக தொழில்நுட்பத்தின் உதவியோடு விபத்தில்லா விதிகளை மீறாத சென்னை மாநகரை உருவாக்குவதை இலக்காக கொண்டு போக்குவரத்து காவல்துறை செயல்பட்டு வருகிறது. சன் செய்திகளுக்காக செய்தியாளர் கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.